இதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாங்க ட்ரோல் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ரசிகர்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா அஜித் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா காண்ட் ஆகிட்டாங்களாம். இந்த மாற்றம் என்னடா அது திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லால் சலாம் திரைப்பட ஆடியோ லான்ச்ல நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து பேசியிருப்பாரு. காக்காக்களுக்கு கதை வந்து போய்கிட்டு இருந்துச்சுல, அது ஒரு மாதிரி பிரச்சனையா போய்கிட்டு இருந்துச்சு, அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. எல்லாரும் நினைச்சாங்க இந்த ஆடியோ லான்ச்லயும் ஏதாவது ஒரு கதையை வந்து சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி, பட் அப்படி எதுவுமே நடக்கல. இந்த காக்காக்களுக்கு கதை வந்து சும்மாதான் சொன்னது, ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நான் தளபதியை மீன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்குள்ள சண்டையை ஏற்படுத்திட்டீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் பார்த்து வளர்ந்த பையன் விஜய், விஜய்க்கும் எனக்கும் என்ன போட்டி, அப்படிலாம் பேசாதீங்க, எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் வந்து சொல்லியிருக்காரு. உடனே பாத்தீங்கன்னா நடுவுல அஜித் ரசிகர்கள் புந்து, இல்ல இல்ல அது வந்துட்டு அந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷனுக்காக அப்படி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி விஜய் ரசிகர்களை குழப்ப பாத்துருக்காங்களாம். பட் விஜய் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஷார்ப்பா, இல்ல அப்படிலாம் கிடையாது, மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காங்க, நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கப்புறமா நாங்க வந்துட்டு சூப்பர் ஸ்டாரை வந்து ட்ரோல் பண்ண போறது கிடையாது, அவருக்கான மரியாதையும் அங்கீகாரமும் எங்க கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சோ இத கேட்டதுக்கு அப்புறமா அஜித் ரசிகர்கள் பயங்கர காண்டாகிட்டாங்களாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து அஜித் ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தளபதி ரசிகர்கள் வந்து போட்டு பொழந்து கட்டிட்டு இருந்தாங்க. இப்ப தளபதி ரசிகர்களும் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த புது கூட்டணி சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா வந்து சூப்பர் ஸ்டாருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை வந்து இதுக்கப்புறம் தளபதி ரசிகர்கள் கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. கண்டிப்பா தளபதி ரசிகர்கள் வந்து மனசு மாறி இருப்பாங்க, ஏன்னா ரொம்ப நல்ல பசங்கல்ல. சோ இதுக்கப்புறம் கண்டிப்பா ட்ரோல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் ட்ரோல் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்காம இருக்காம அறிவி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, வெப் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.